எனக்கு தெரியலையே. கீழே மீதி எல்லாமே மேம் இன்னும் போடல இன்னும் போடல. இதுதான் எம்எஸ் பாஸ்கர் சாரோட பொண்ணு அவருக்கு நியூயார்க்கு கொடுத்த சர்ப்ரைஸ். என்னமோ ஏதோன்னு யோசிச்சுட்டு போன பாஸ்கர் சார் புல்லட்டை பார்த்த உடனே எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே ஸ்டன் ஆகிட்டாரு. அப்புறம் பொண்ணை ஹக் பண்ணி தேங்க்யூடா சொன்னார். ஸோ 2018 அவரோட பொண்ணு கொடுத்த சர்ப்ரைஸ்னால எம்எஸ் பாஸ்கர் சாருக்கு செம்மையாக ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது எம்எஸ் பாஸ்கரோட பொண்ணு அவருக்கு கொடுத்துருக்குற சர்ப்ரைஸ்னா, இன்னொரு பக்கம் ஜிவி பிரகாஷ் அவரோட காதல் மனைவி சைந்தவிக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காரு. ஜான் 3rd சைந்தவியோட பர்த்டே. இந்த வருஷம் அவங்களோட பர்த்டேவை ஹஸ்பண்ட் ஜிவியோட ஐங்கரன் செட்ல செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. இவங்களுக்காக ஐங்கரன் டீம் மெம்பர்ஸ் தனியா ஒரு கேக், நம்ம ஜிவி சர்ப்ரைஸா ஒரு கேக்னு சொல்லி ரெண்டு கேக்க இந்த வருஷம் சைந்தவி கட் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு செலிப்ரேஷன் அப்போ ஐங்கரன் டீம் மெம்பர்ஸ் மட்டும் இல்லாம ஜிவி அடுத்ததா டைரக்ட் பண்ணிட்டு இருக்கிற ஆதிக் ரவிச்சந்தர், சிங்கர் ஆக்டர் லிரிசிஸ்ட் அருண் ராஜா காமராஜ், இன்னும் ஜிவியோட சில இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸும் வந்திருந்தாங்க. சைந்தவி கச்சேரி இல்லாம ஃப்ரீயா இருக்கும்போது அப்பப்போ ஜிவியோட செட்டை விசிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் நடிச்சிட்டு இருக்கிற 100% காதல் படத்தோட ஷூட்டிங்கும் போயிருக்காங்க. அங்க ஜிவி கூட மட்டும் இல்லாம ஹீரோயின் ஷாலினி பாண்டே கூடயும் செல்ஃபிஸ் கிளிக் பண்ணிக்கிட்டாங்க. பாலச டைரக்ஷன்ல நாச்சியர் கம்ப்ளீட் பண்ண ஜிவி அடுத்ததா 100% லவ் ஐங்கரன், ராஜீவ் மேனன் டைரக்ஷன்ல சர்வம் தாளமயம், அப்புறம் 4G சொல்லி பல படங்கள்ல பிஸியா இருக்காரு. இது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் ஆக்டர் அசோக் செல்வன் தென்னடல் பிலிம்ஸோட ப்ரொடக்ஷன்ஸ்ல ஆக்சிஜன் அப்படிங்கிற ஒரு படம் பண்றாருல, இதுல இவர் 3 வித்தியாசமான கெட்டப்ல நடிக்கிறாராம். ஹானஸ்டா இருந்தா என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் பிளே பண்றாராம். இத மெட்ரோ படத்தை டைரக்ட் பண்ண ஆனந்த் கிருஷ்ணன் தான் டைரக்ட் பண்றாரு. டைரக்டர் பொறுத்த வரைக்கும் ஹானஸ்ட் பீப்புள் தான் இந்த வேர்ல்டோட ஆக்சிஜன். அதுக்காக தான் இந்த படத்துக்கு ஆக்சிஜன் டைட்டில் வச்சிருக்காராம். கோலிவுட் பத்தின அப்டேட்ஸ் எல்லாம் இருக்கட்டும், இது அப்டேட் பண்ற இந்தியா கிளிட்ஸோட வீடியோஸ் பத்தின உங்களோட ஃபீட்பேக்ஸ் tamil@indiaglitz.com மெயில் பண்ண சொல்லும் போது உங்களை பல பேர் அம்ச மெயில டெய்லியும் நான் பாத்துட்டு இருக்கேன். அதுல ரீசெண்டா இவரோட பேர் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றதுன்னு தெரியல, ஸ்ரீலங்கால இருந்து ரிஃப்கான், நான் தனுஷ் எஸ்கே அண்ட் விஜய் சேதுபதியோட பிக் ஃபேன், நவ் உங்களையும் தான், யோர் வாய்ஸ் ரியலி சூப்பர் சிஸ், உங்க அப்டேட்ஸ் எல்லாம் நான் பார்ப்பேன், அதுலயும் ஃபரினா சிஸ் ஆல் இன்டர்வியூஸ் சோ கியூட், ஆல்வேஸ் கீப் இட் அப் சிஸ் அப்படின்னு மெயில் பண்ணிருக்காரு. அதே பெங்களூர்ல இருந்து சுந்தர், கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு இந்தியா கிளிட்ஸ் ஃபார் 1 million சப்ஸ்கிரைபர்ஸ், இட்ஸ் பிகாஸ் ஆஃப் யோர் ஹார்ட் ஒர்க் அண்ட் மெயின்லி ஃபார் அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் தட் யூ போஸ்ட், எஸ்பெஷலி வே ஆஃப் எக்ஸ்பிரசிங் த இன்ஃபர்மேஷன் இன் அ குட் வாய்ஸ் டோன் தட் பீப்புள் லைக் ரதர் தென் ஸ்ப்ரெடிங் ரூமர்ஸ் அண்ட் எனி கைண்ட் ஆஃப் ஃபேக் நியூஸ், and wishing India Glitz Tamil a very happy new year, let this year may help you to earn many subscribers and love அப்படினு மெயில் பண்ணிருக்காரு. இவங்களே மாதிரியே நீங்களும் India Glitz Tamil பத்தின உங்களோட feedbacks tamil@indiaglitz.com க்கு உங்க photos ஓட மெயில் பண்ணுங்க.